வணக்கம் நண்பர்களே இந்த வீடியோவில் எல்ஐசி ஆனுவல் ஸ்டேட்மெண்ட் எடுக்கிறது அப்படின் சொல்லி பார்க்க போகிறோம் இதுக்கு முன்னாடி ரொம்ப சிரமப்பட்டு அந்த எல்ஐசி ஆனுவல் ஸ்டேட்மெண்ட் வாங்கியிருப்போம் பட் நம்ம மொபைல் ஃபோன் மூலமாக ஈஸியாக அதை டவுன்லோட் பண்ணி எடுத்துக்கலாம் எல்ஐசி டிஜிட்டல் ஆப் அப்படிங்கிறத டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிக்கிடுங்க தென் அதை ஓப்பன் பண்ணுறேன் நியூ யூஸருக்கான காலமும் அதில் இருக்குது ரெண்டாவது ஐகான் ஆல்ரெடி லாகின் ஏதாவது கம்ப்யூட்டர் மூலமாக நீங்கள் பண்ணியிருப்பீங்கன்னா லாகின் கொடுத்து ஃபார்கட் பாஸ்வேர்ட் மூலமாக நம்ம மறுபடியும் யூசர் ஐடி பாஸ்வேர்டை கெயின் பண்ணிக்கலாம் நியூ யூசர் பாலிசி நம்பரை எடுத்து வச்சுக்கிடுங்க இன்ஸ்டால்மெண்ட் ப்ரீமியம் எவ்வளோ அப்படின்னு சொல்லி டைப் பண்ணணும் தென் டேட் ஆஃப் பர்த் இமெயில் பேன் அண்ட் பாஸ்போர்ட் நம்பர் வந்து மேண்டேட்ரியாக கொடுக்கலை தென் கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு ப்ரொசீட் பண்ணுங்க நான் ஆல்ரெடி கம்ப்யூட்ரு மூலமாக ஒரு ஐடி க்ரியேட் பண்ணியிருந்தேன் ஸோ லாக்இன் பண்ணிக்கிறேன் அந்த இமெயில் ரெண்டையும் கொடுத்து நான் லாகின் பண்ணிக்கிறேன் அடுத்து வர்ற ஆப்ஷனில் ப்ரொசீட் லேட்டரில் லேட்டர் கொடுங்க தென் ரெண்டாவது இருக்க பேசிக் சர்வீசஸ் இருக்குது பாருங்கள் அதை ஓப்பன் பண்ணுங்கள் பேசிக் சர்வீசஸில் வரிசையாக நமக்கு தேவைப்படுற காலம் வந்து எயித் பாலிசி ப்ரீமியம் பெய்ட் ஸ்டேட்மெண்ட் அதை ஓப்பன் பண்ணிக்கிடுங்க தென் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு இருபத்தி நாலுக்குள்ளே பாலிசி நம்பரை வந்து நம்ம ஃபைனான்சியல் இயருக்கு உள்ளது ப்ரீபெய்ட் ஸ்டேட்மெண்ட்டை கிளிக் பண்ணி ஜென்ரேட் அப்படின்னு சொல்லி கீழே ஆப்ஷன் இருக்கும் ஜென்ரேட் ஸ்டேட்மெண்ட்டை க்ளிக் பண்ணோன்னா நம்முடைய ஸ்டேட்மெண்ட் வந்து டவுன்லோட் ஆகிரும் தென் அடுத்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இந்த பாலிசி கூட நமக்கு வேறு பாலிசி இருக்கலாம் அதே பேரில் அதை எப்படி ஆட் பண்ணணும் அப்படின்னு பார்க்க போகிறோம் ஓரளவு ஃபஸ்ட்டு நீங்கள் கிளிக் பண்ணும்போது உங்களுக்கு பாலிசி காமிக்கல அப்படின்னா இதே போல் ஆட் பாலிசி கொடுத்து பாலிசி நம்பர் எத்தனை வேண்டோ அத்தனையும் ஆட் பண்ணிக்கிடுங்க சப்மிட் பண்ணுறேன் பாலிசி நம்பர் கொடுத்து ஓகே இப்போ மறுபடியும் நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா எத்தனை பாலிசி உண்டு அத்தனை பாலிசியும் நீங்கள் ஆட் பண்ணிவிடுங்க பாலிசி ப்ரீமியம் பெய்டு ஸ்டேட்மெண்ட் எயித்துல உள்ளதே நான் செலக்ட் பண்ணிக்கிறேன் பேசிக் சர்வீசஸில் தான் இருக்குது அது பாலிசி ப்ரீமியம் ஸ்டேட்மெண்ட் எடுத்துக்கிறேன் இப்போ பாருங்கள் ரெண்டு பாலிசி வந்துடுச்சு நீங்கள் எத்தனை பாலிசி வச்சுருக்கீங்களோ அத்தனையும் நீங்கள் அதில் கொடுத்துக்கலாம் செப்பரேட்டாகவும் நீங்கள் ஸ்டேட்மெண்ட் வந்து டவுன்லோட் பண்ணலாம் ஆள்னு கொடுத்தோம் அப்படின்னா எல்லாமே கம்பைன் பண்ணி ஒரே ஸ்டேட்மெண்ட்டாகவும் வந்துடுது தென் அடுத்த நம்ம என்னேஜ் போகிறோம்னா ஃபேமிலி மெம்பர்னுடைய ஸ்பௌஸ்கோ அல்லது சன் டாட்டர் யாருக்குனாலும் அவங்களுடைய பாலிசி இதில் ஆட் பண்ணுறது எப்படின்னு பார்க்க போகிறோம் அதுக்கு நீங்கள் நீங்கள் உள்ளே போ பார்த்தீங்க அப்படின்னா கீழே பாலிசி நம்பரை ஆட் பண்ணுறதுக்கு கீழே ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க அதை கிளிக் பண்ண உடனே அந்த ஸ்பௌஸோட சன் டாக்டரோட பாலிசி நம்பர் ஆட் பண்ணுற பேஜ் வரும் அதில் பர்சனல் இன்ஃபார்மேஷன் ஃபஸ்ட்டு நீங்கள் எதுவும் ஆட் பண்ணணும்னா ஆட் பண்ணிக்கிடுங்க ஆக்குபேஷன் ஆனுவல் இன்கம் எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் ஆட் பண்ணேன் தென் அடுத்த சைடில் பார்த்திங்கன்னா ஃபேமிலி இன்ஃபார்மேஷன் இருக்குது அதில் யாருடைய ஃபேமிலி மெம்பர் யாருடைய இன்ஃபார்மேஷன் ஆட் பண்ணணுமோ அவங்க இன்ஃபார்மேஷனை ஆட் பண்ணுங்கள் எஸ் ஸ்பவுஸ் கொடுத்துருக்கேன் ஏன்னா அவங்களுடைய டீட்டில் எல்லாம் கொடுத்துட்டு கொடுக்கும்போது இதில் என்ன சொல்கிறது அப்படின்னா ஃபர்ஸ்ட் நேம் லாஸ்ட் நேம் ரெண்டும் தனித்தனியாக ஸ்ப்ளிட் பண்ணி போடுங்க அதே போல் டேட் ஆஃப் பர்த்லேயும் நீங்கள் பாயிண்ட் வச்சிங்க அப்படின்னா ஒர்க் ஆகாது அதுக்கு பதிலாக ஸ்லாஸ் கொடுங்க கொடுத்து இப்போ ஆட் பண்ணியாச்சு இனி ஆட் பண்ண பிறகு இந்த ஸ்பௌஸுக்கு பாலிசி நம்ம ஆட் பண்ணணும் ஸோ அந்த ரிலேஷன்ஷிப்பில் மறுபடியும் உள்ளே போய் ஸ்பௌஸோட நேம் செலக்ட் பண்ணி அதனுடைய பாலிசி நம்பர் கொடுங்க நான் ஆல்ரெடி தனியாக அக்கௌண்ட் வச்சுருக்கதால இதில் ஆட் ஆகலை பட் நீங்கள் புதுசாக செய்யும்போது இந்த ஸ்பௌசினுடைய நேமோ சன் டாட்டரோ உங்களுடைய நேமோ வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம் அப்படி பாலிசி ஆட் பண்ணிவிட்டு அதே போல் பேக்கில் போய் நம்ம ப்ரீமியம் ஸ்டேட்மெண்ட் பெய்டு ஸ்டேட்மெண்ட்டை நம்ம எடுத்தோம் அப்படின்னு சொன்னால் அந்த ஸ்டேட்மெண்ட் வந்து ஜென்ரேட் ஆகிரும் தேங்க்யூ